அதிகபட்சமான குழந்தைகளை பெறவும் இஸ்லாமியர்கள் தான் பெறாங்க. இஸ்லாமிய குடும்பங்கள் இப்ப வந்து அது ஒரு காலகட்டத்தில் சச்சார் கமிட்டி வருவதற்கு முன்னால், ஏன்னா சில விஷயங்கள் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கர்ப்ப தடை போன்ற விஷயங்கள் மோடிஜி அவர்களே எத்தனை அவர்கள் குடும்பத்திலேயே 8 பேர் 10 பேருக்கு மேல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட பழக்க வழக்கம் இன்னும் நார்த் சைட்ல நிறைய இடத்துல இருக்கு. எந்த ஒரு கட்சியாக இருக்கட்டும், அது சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், தேர்தல் வந்தாலே அங்க இஸ்லாமியர்களை வைத்துத்தான் இவர்கள் தேர்தல் செய்கிறார்கள், அரசியல் செய்கிறார்கள். முஸ்லீம்களுக்கு எதிராக சில கருத்துக்களை கூறினால் இந்தோ ஓட்ஸ் கன்சாலிடேட் ஆகும் என்பது இவர்களுடைய எண்ணம். இவருடைய எண்ணம் என்ன, ஆதரிப்பவர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குன்னா, நாங்க வந்து உங்களை ஆதரிக்கிறோம் சொன்னா நடுநிலையாக இருக்கின்ற மக்களும் இந்த சிறுபான்மை மக்களும் நம்மளுக்கு வாக்களிப்பாங்க. நீங்க சென்சஸ் எடுத்து, சென்சஸ் பிரகாரம் இத்தனை மக்கள் தொகை இந்தியாவில் குறைந்திருக்கிறது, இந்துக்களுடைய மக்கள் தொகை கொண்டு இஸ்லாமிய மக்கள் தொகை அதிகரித்திருக்கிறது, அதனால் நீங்க வந்து பயப்படுறீங்கன்னா நீங்க சொல்லலாம். நமக்கு ஏன் கல்யாணம்ன்றதுல வந்து லிவிங் டுகெதர் போறாங்க, குடித்தா வாழும் பிடிக்காட்டா போவோம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல போறாங்க. இப்படி மக்கள் போயிட்டு இருக்கும் போது இன்னொரு கட்டமைப்பு என்ன சொல்றாங்க, நம்மளுடைய குடும்ப அமைப்புகள் சீரழிந்து விட்டன. நம்மளுக்கு வருங்காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு சித்தப்பா, ஒரு அத்தை, மாமி, மாமன் போன்ற எந்த உறவுகளுமே இருக்காது. அண்ணன்னா யாரும் தெரியாத ஒரு பரம்பரை வரும். மோடி அவர்கள் வந்து வெறுப்பு பிரச்சாரம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்தை செல்லுபடுத்த அவர்கள் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. தேர்தல் கமிஷன்லயும் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை பத்தி அதிமுக தரப்புல இருந்து இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது திருமாவளவன் அவர்கள் கூட என்னன்னா, அவருடைய பதவிக்கு இறங்கி அவர் வந்து ஒரு பிரச்சாரம் பண்றாரு, முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி மோடி வைக்கிறாருன்னு சொல்றாங்க. இது ஒரு இஸ்லாமியா இருக்கிறதாலும் உங்ககிட்ட இந்த கேள்வி வைக்கிறேன். அதாவது நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், அதிகபட்சமான குழந்தைகளை பெறவும் இஸ்லாமியர்கள் தான் பெறாங்க. இஸ்லாமிய குடும்பங்கள் இப்ப வந்து அது ஒரு காலகட்டத்தில் சச்சார் கமிட்டி வருவதற்கு முன்னால், ஏன்னா சில விஷயங்கள் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கர்ப்ப தடை போன்ற விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கு. இறைவனால் அளிக்கப்பட்ட எதையும் நீங்க வந்து அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் நீங்கள் அதை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அப்படி இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷன்ல மாறிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோடிஜி அவர்களே எத்தனாவது மகன் என்பதை நீங்க பார்க்க வேண்டும். அவங்களோட கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க நம்ம பார்க்கணும். சோ அதிகபட்சமான குழந்தைகளை பெற்றவர்கள்ட்ட நீங்க கொடுக்க போறீங்கன்னா அது நான் முஸ்லீமா எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எந்தெந்த குடும்பத்துல அதிகபட்சமான குழந்தை வச்சிருக்காங்களோ, ஏன்னா அது இந்துக்கள் குடும்பத்திலயும் இருக்கு, கிறிஸ்தவ குடும்பங்களையும் இருக்கிறது, நம்ம அதெல்லாம் சொல்றது கொண்டுமே இல்லை. சோ நான் சொன்ன மாதிரி மோடிஜி அவர்களே எத்தனை அவர்கள் குடும்பத்திலேயே 8 பேர் 10 பேருக்கு மேல இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட பழக்க வழக்கம் இன்னும் நார்த் சைட்ல நிறைய இடத்துல இருக்கு. சோ இதை வந்து குறிப்பாக இஸ்லாமியர்களை தான் சொன்னார் என்று பர்டிகுலரா எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா உங்க சைட்ல இல்ல அப்படின்னா தான் நான் என் சைட்ல எடுக்கணும். என் சைட்ல இருக்கு, உங்க சைட்லயும் இருக்கு, அப்ப நீ இது யாரும் சொன்னீங்களோ சொல்லிக்கோங்கன்ற முறையில தான் நம்ம இது காமனா தான் நம்ம இதை விட முடியும். பட் சில இடங்களில் சில வெறுப்பு பிரச்சாரம் செய்வதாக அந்த அதனுடைய இதெல்லாம் காங்கிரஸ்க்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமா தான் அவர் வந்து மோடி அவர்கள் வந்து பேசிருக்காரு அப்படின்னு சொல்லி பாஜக தரப்புல இல்ல. அதான் அவங்க என்ன சொல்லுவாங்க, சொத்துக்கள் எல்லாம் பகிர்ந்தாங்க அழிப்போம். இல்ல, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கூறப்பட்டது போல இந்த பொதுவான சொத்துக்களை எடுத்து நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுவோம், அதில் யாருக்கு வந்து நாங்க அதிகபட்ச பங்கு கொடுப்போமோ கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்னன்னா எந்த ஒரு கட்சியாக இருக்கட்டும், அது சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், தேர்தல் வந்தாலே அங்க இஸ்லாமியர்களை வைத்துத்தான் இவர்கள் தேர்தல் செய்கிறார்கள், அரசியல் செய்கிறார்கள். இப்போ இங்க வந்து என்ன பண்றாங்க, நான் இஸ்லாமிய காவலன், நீங்க இஸ்லாமிய காவலன், நாங்க உங்களை பாத்துக்கிறோம், நீங்க எங்களெல்லாம் பாத்துக்க வேண்டியது, எங்களை எங்களாக வாழ விட்டாலே போது, நாங்களே வாழ்ந்துக்கிடுவோம். இது ஒரு விஷயம். இப்ப அங்கேயும் என்ன ஆச்சுன்னா, இந்த அடிப்படையில் தான் அங்கே சென்றிருக்கிறது என்பது என்னுடைய கணிப்பு. ஏன்னா நீங்க வந்து ஒரு அயோத்தியால ஒரு கோவில் கட்டினீங்க, அயோத்தியால இது வந்து ஒரு ஒரு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய விஷயம் அது. ஏன்னா பல்லாண்டுகளுக்காக நடந்து வந்த ஒரு விஷயத்திற்கு ஒரு முடிவு வந்திருக்கிறது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்தியாவினுடைய அமைதிக்கு அனைவரும் ஏற்றுக்கொண்டார். எந்த இஸ்லாமியரும் வந்து அதுக்கு ஒரு பேர், அதாவது அந்த ஆரம்ப காலத்தில் கட்டிடுச்சு இஸ்லாமியர் இல்ல, அதாவது இந்தியாவில் கட்டாமல் எங்கே கட்ட முடியும் என்று கூடியனால அவங்க வந்து விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை என்ற எந்தோ வகை விஷயத்தில் அனைவரும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் இந்துக்களாக இருக்கட்டும் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். எத்தனையோ இஸ்லாமியர்கள் அங்கே சென்று வழிபட்டு இப்ப வந்துட்டு இருக்காங்க, நானும் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாமே இருக்கு. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை எடுத்து ஒரு பிரச்சாரம் பண்ண முடியாமல் இஸ்லாமியர்களை வைத்து பிரச்சாரம் பண்ணுகிறார்கள் என்றால் இந்தியாவின் முதுகெலும்பே இஸ்லாமியர்களாகத்தான் என்றும் இருக்க முடியும் என்பது இது வந்து இவர்களே ப்ரூவ் பண்றாங்க. அது தமிழகமாக இருக்கட்டும், யூபியா இருக்கட்டும், காஷ்மீரா இருக்கட்டும், இல்லை மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், இல்ல இந்திய பொது தேர்தலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இஸ்லாமியர்களை வைத்துத்தான் இவர்கள் அரசியல் செய்து அதன் மூலமாக ஒண்ணு வெறுப்பு அரசியல் என ஆதரவு அரசியல், ஆனால் ரெண்டுமே பொய். என்னை பொறுத்தவரை இரண்டுமே பொய். ஏன்னா இவர்கள் வெறுப்பதனால் நான் வெறுத்துட்டாங்க,
இந்த ஏற்கனவே சொன்னாங்க ஆட்சி காலத்துக்கு வந்துட்டாங்க, இவங்க ஆட்சி காலத்துக்கு வந்தா இஸ்லாமியர்கள் வெளியில துரத்த போறாங்க அப்படின்னாங்க. ஆதரவும் போய் எதிர்ப்பும் போய் என்னை பொறுத்தவரை அவர்கள் ஓட்டை எப்படி கன்சாலிடேட் பண்ணறதுன்னு தான் பாக்குறாங்க. முஸ்லீம்களுக்கு எதிராக சில கருத்துக்களை கூறினால் இந்து ஓட்ஸ் கன்சாலிடேட் ஆகும் என்பது இவர்களுடைய எண்ணம். இவருடைய எண்ணம் என்ன, ஆதரிப்பவர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குன்னா, நாங்க வந்து உங்களை ஆதரிக்கிறோம்னு சொன்னா நடுநிலையாக இருக்கின்ற மக்களும் இந்த சிறுபான்மை மக்களும் நம்மளுக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு அவர்கள் வாக்குகளை குறிவைத்து மட்டுமே ஆதரவும் எதிர்ப்பும் நிலைப்பாடு எடுத்துக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய, இவர்கள் உண்மையான ஆதரவும் உண்மையான எதிர்ப்பும் இஸ்லாமியருக்கு பாசமும் இவர்களுக்கு கிடையாது. நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா, இஸ்லாமியர்களுக்குரிய உரிமையை கொடுங்கள், அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை கொடுங்கள். ஏன்னா அந்த ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய கண்டிஷனுக்கு இஸ்லாமியர்களும் வர வேண்டும். தமிழகத்திலே பாத்தீங்கன்னா 27 தொகுதிக்கு மேல இஸ்லாமிய தொகுதியாக இருந்து குறைஞ்சு குறைஞ்சு இன்னைக்கு ஒரு தொகுதி கூட இஸ்லாமிய தொகுதி இல்லை. இதுதான் நிலைமை. கழுத தெரிஞ்சு கட்டெரும்பான கதையை ஃபுல்லா முடிச்சுட்டாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஒரு 44% வந்து முஸ்லீம் மக்கள் தொகை அதிகமா இருக்குதுன்னு இன்னைக்கு கூட பேப்பர்ல இல்ல. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த வட்டங்கள் சொல்றீங்க. இப்ப நீங்க மாவட்டத்திலே நீங்க எடுத்தீங்கன்னா சில ஏரியாக்கள்ல இருக்கலாம், சில மொத்த இந்தியாலயே சொல்றேன் மேடம், மொத்த இந்தியால 40% அதிகமா இருக்கு முஸ்லீமோட மக்கள் தொகை. அது போட்டிருக்காங்க, இன்னைக்கு இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு போட்டிருக்காங்க. நான் அதான் சொல்றேன், இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னா இந்துக்கள் அதாவது இவங்க வந்து ஒரு சென்சார் எடுத்து அதாவது சென்சஸ் எடுத்து இன்னும் போடல. ஏன்னா சென்சஸ் இன்னும் முடிவு வரல, சென்சஸ் எடுத்து போட்டுட்டோம். ஆதாரம் இல்லாமல் இது நடந்திருக்கு இது நடந்திருக்கு இந்த அறிக்கையின்படி கூறுகிறோம் இந்த அறிக்கையின்படி கூறுகிறோம் இல்ல, நீங்க சென்சஸ் எடுத்து சென்சஸ் பிரகாரம் இத்தனை மக்கள் தொகை இந்தியாவில் குறைந்திருக்கிறது, இந்துக்களுடைய மக்கள் தொகை குறைந்து இஸ்லாமிய மக்கள் தொகை அதிகரித்திருக்கிறது, அதனால் நீங்க வந்து பயப்படுறீங்கன்னா நீங்க சொல்லலாம். ஆனா நாம என்ன கேக்குறோம்னா, இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதனால் இந்துக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று நீங்க எப்படி நினைக்கிறீங்க ஒரு கேள்வி. ஏன்னா இது வந்து இந்தியா என்பது இந்தியர்களுக்கான ஒரு நாடு, அது இந்திய இந்துக்களுக்கான நாடு, இந்திய கிறிஸ்தவர்களுக்கான நாடு, இந்திய இஸ்லாமியர்களுக்கான நாடு கிடையாது. இது இந்தியா என்பது இந்துக்கள் இந்தியர்களுக்கான நாடு. இப்ப நீங்க பாஸ்போர்ட்ல கூட நீங்க வந்து இந்தியனை தான் போடுவீங்களே ஒழிய, அங்க இந்தியனா இருந்தா பாஸ்போர்ட்டா தான் பாப்பாங்களே ஒழிய, நீங்க எந்த அடுத்ததான் உங்களுடைய மதம் அதெல்லாம் சொல்லிட்டு நீங்க பேசலாம். புரியுதுங்களா? ஒருத்தர் போய் சொன்னார், நான் கமல்ஹாசன் ஹாசன் என்ற பெயர் இருந்ததுனால என்னை வந்து முஸ்லீம் நினைச்சு நிறுத்தி வச்சாங்கன்னு சொன்னா, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை இஸ்லாமியர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு ஒரு இடத்துல வந்து யாரோ கொஞ்சம் பேர் செய்யற தவறுகளுக்கு மொத்த இஸ்லாமியர்களும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா? அப்போ அந்த விஷயத்தை பொறுத்தவரை இப்படிப்பட்ட பயமூர்த்தர்களை சொல்லி இவர்கள் நிறைய ஆயிட்டாங்க இவங்க குறைஞ்சிட்டாங்கன்னா, இவங்க போய் அவங்களுக்கு வந்து எந்த வித கர்ப்பதரை ஆபரேஷனும் பண்ணலையே. சோ உங்களுக்கு நீங்க வந்து பல்வேறு விதமான விஷயங்களை நீங்க டெவலப் ஆயிட்டு தான் நீங்க நினைச்சு உங்களுடைய சமுதாயத்தில் மக்கள் குறைந்தார்கள் என்றால் அதற்கு இஸ்லாமியர்கள் எப்படி பொறுப்பாக முடியும்? இல்ல மேடம், இப்போ மக்கள் தொகை அதிகமா இருக்கு, ஒரு ஒரு குடும்பம் ரெண்டு பசங்க அப்படிதான் இருந்தது. இப்போ நமக்கே அதாவது முதல்ல ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, ரெண்டு பசங்க ஒரு குடும்பத்துக்கு இருக்கணும் அப்படின்னு, அதுக்கப்புறம் வந்து நமக்கு இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதை வந்து கவர்மெண்ட் நீங்க கொண்டு வந்துச்சு. இப்ப என்ன வந்துட்டாங்க, நமக்கு ஏன் கல்யாணம்ன்றதுல வந்து லிவிங் டுகெதர் போறாங்க, பிடித்தா வாழ்வோம் பிடிக்காட்டா போவோம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல போறாங்க. இப்படி மக்கள் போயிட்டு இருக்கும் போது இன்னொரு கட்டமைப்பு என்ன சொல்றாங்க, நம்மளுடைய குடும்ப அமைப்புகள் சீரழிந்து விட்டன, நம்மளுக்கு வருங்காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு சித்தப்பா ஒரு அத்தை மாமி மாமன் போன்ற எந்த உறவுகளுமே இருக்காது, அண்ணன்னா யாரும் தெரியாத ஒரு பரம்பரை வரும், அக்கானா யாரும் தெரியாத ஒரு பரம்பரை, ஏன்னா எல்லாரும் ஒரு பிள்ளையை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு சூழ்நிலை. இதை பற்றி கவலைப்பட்டு நிறைய பேர் எழுதுறாங்க, இது நிஜம். ஏன்னு கேட்டீங்கன்னா, தனிமரம் என்னைக்குமே தோப்பாகாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு ஒரு இடத்துல எந்த அந்த காலத்துல வந்து நிறைய குழந்தைகளை பெற்றிருந்தாங்கன்னா கூட ஒரு அசம்பாவிதம் நேர்ந்தால், இன்னைக்கு நீங்க மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ல எங்கேயோ வந்திருக்கலாம், அந்த நேரத்துல ஒரு அசம்பாவிதம் நேர்ந்தால் கூட அந்த இன்னொரு குழந்தையை பார்த்து ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இது நடந்தது. இப்ப நீங்க வந்து முதல்ல கூட்டு குடும்பத்தை உடைச்சாங்க, அடுத்தது முதல்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல இருந்து நம்மளை பிரிச்சாங்க, அதுக்கப்புறம் கூட்டு குடும்பங்கள் விடைந்தது. ஏன்னா மைக்ரேட் ஆகி நாங்க அங்க போறோம் இங்க போறோம் மைக்ரேட் ஆகி வந்தாங்க. Y2K ப்ராப்ளம் வந்த உடனே இங்க இருந்த பெரும்பாலான ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினை சேர்ந்தவர்கள் எங்க போனாங்க, US போயிட்டாங்க, அங்கேயே செட்டில் ஆகி அப்படியே கன்வெர்ட் ஆங்க. 2000 Y2K ப்ராப்ளத்துக்கு போனவங்க அப்படியே செட்டில் ஆகி அப்படியே இருக்காங்க. ஸோ இப்படி பாத்தீங்கன்னா, இங்க நீங்க எந்த நேரத்துல வந்து இந்த முதியோர் இல்லங்கள் ஆரம்பித்தது, எந்த இடத்துல ஓல்டேஜ் ஹோம்னு வந்து, அதாவது இப்ப என்னன்னா ஓல்டேஜ் ஹோம்ஸ்னு பிளாட்டே விற்கிறாங்க, ஒரு சிங்கிள் பெட்ரூம் பிளாட்டே விற்கிறாங்க. ஓல்டேஜ் உங்களுக்கு தேவைப்படுறதுல நாங்க காமனா சர்வீஸ் எல்லாம் வச்சிருக்கோம், காமனா கொடுப்போம் அப்படின்னு, அதாவது எல்லா தரத்திற்கான ஓல்டேஜ் ஹோம்ஸ் இப்ப வந்துருச்சு. அப்படி அந்த அந்த மாதிரி சொசைட்டி வந்து ஒரு ஒரு தன்னுடைய தரத்திலிருந்து கீழே போகுது. எப்பவுமே அச்சாணில இருந்து நகர்ந்துருச்சுன்னா அந்த சக்கரம் வந்து நிலை கொள்ளாது. அப்படி ஓடும் பொழுது இன்னைக்கு வந்து நீங்க குடும்ப அமைப்புகள்ல இருந்து நீங்க நகர நகர இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது. சோ இந்த குடும்ப அமைப்புகளை நீங்க வந்து கட்டுப்பாடாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள், நீங்க எடுக்கல.
இறைவனால் எது தடை செய்யப்பட்டதோ அதை நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்றாங்க. இல்லோட தவறு இல்லையே. அப்போ நீங்க என்னன்னா, நீங்க அதாவது ஒருத்தர் உங்களுக்கு ஒருத்தர் பாதிக்க உண்டாக்கும் வகையில் ஏதாவது செய்தால்தான் நீங்க அவர்களை வெறுக்கணும். உங்களுக்கு அவங்க எந்த அவங்களுடைய வளர்ச்சி அவங்க பார்த்துட்டு போகும்பொழுது உங்களுடைய வளர்ச்சி நீங்க பாருங்க. அதாவது குழந்தை பெறுவது மட்டும் வளர்ச்சின்னு நான் சொல்லல, அந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன வேணும் என்ன பண்ணணும் பார்த்து அதுங்க எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய 6 பசங்களை படிக்க வச்சு 6 பசங்களையும் ஐஏஎஸ் ஆக்கின குடும்பங்கள் இருக்கிறது 80களில். ஆனால் இன்னைக்கு 1 பையனை படிக்க வச்சு +2 தாண்டறதுக்குள்ள மக்கள் வந்து தளர்ந்து போயிடுறாங்க. இப்போ என்ன அர்த்தம்னா, ஏதோ இடத்தில் நாம் நம்மை தவற விட்டு விட்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள். இது அரசியல் காரணமாக இருந்தாலும் சரி, சோசியல் மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்ல தனிப்பட்ட மக்களுடைய அந்த புரிதல் இல்லாத அந்த ஒரு நிலையாக இருந்தாலும், இதையெல்லாம் சரி செய்ய வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமையாக இருக்கும் பொழுது அந்த அரசாங்கம் இது அனைத்தையும் சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. ஏன்னா அந்த அந்த அமைப்பு சிதறும் பொழுது அவங்களுக்கு அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப்பே வராது. இன்னும் பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க முகத்துக்கு முகம் பார்த்தால் யாருன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். சோ இதெல்லாம் நம்ம வந்து வெளிநாட்டுல சொல்லுவாங்க, வெளிநாட்டுல வந்து என்ன சொல்லுவாங்க, உன் குழந்தையும் என் குழந்தையும் நம் குழந்தையோடு விளையாடி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய கலாச்சாரம் 50-60களில இருந்து அவர்களுக்கு இருக்கு. இன்னொன்னு, அவங்க குழந்தை 18 வயசான உடனே வெளியில அமைச்சிருவாங்க. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நீ லிவிங் டுகெதரா இருப்பியோ, நீ கடையில வேலை பார்ப்பியோ, நீ பிசினஸ் பண்ணுவியோ, அது உன்னுடைய பொறுப்பு. அங்க பேரண்ட்ஸ் வந்து 18 வயசுக்கு மேல அவங்களை கையில வைக்கிறது இல்லை. ஆனா இங்க அப்படி இல்லை, நம்மளுக்கு 60 வயசானா நம்ம பையன் அந்த அதுதான் இங்க இந்தியாவினுடைய பாரம்பரியம், இந்தியாவினுடைய அமைப்பு. அந்த அந்த கட்டமைப்பை வந்து மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அனைவரும் இருக்கிறார்கள், குறிப்பாக அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. இவ்வளவு நிறைய கேள்விக்கு மிக பொறுமையா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி.